உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னடா என்னை நீ வரவேற்க வேண்டாம். நீ ஆசிய கறிக்குழம்பு வேணும்னு கேட்டியானே, அதை என் பொண்ணுக்கு நான் என் கையால கொண்டு போய் கொடுக்கிறேன்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். அத பத்தி என்ன, முதல்ல அது கொடுங்க. இல்லே என்னடா இது, படிச்சு அப்ப வந்திருக்கேன், அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன். உள்ளார வாங்கன்னு கூட அழைக்க மாட்டியா? தேவையில்லை, அதை கொடுக்க தானே வந்தீங்க, கொடுத்துட்டு கிளம்பு, கொடுங்க. கொடுக்க மட்டுமா வந்தேன்? எல்லா எனக்கும் பசிக்கலா. புரியல, இப்ப நீங்க கொடுத்துட்டு போக போறீங்களா இல்லையா? கொடுங்க. முடியாதுல, ஏ மக வீட்டுல உட்கார்ந்து வயிறார சாப்பிட்டு தான் போவேன். அப்பா என்னப்பா இது, வாங்கன்னு கூப்பிடாமலே உள்ள வரீங்க, இதெல்லாம் கௌரவமா? முதல்ல நீங்க கிளம்புங்க. அப்பே போ, வீட்டுக்கு வந்திருக்கேன், என்னைய வாங்கன்னு கூப்பிடாம இருக்கியே, இதுதான் கௌரவமா? முதல்ல உனக்கு கௌரவம்னா என்னன்னு தெரியலையே. வீட்டுக்கு ஆறு வந்தாலும் வாங்க உட்காருங்கன்னு சொல்லி குடிக்க தண்ணியோ காப்பியோ கொடுக்கணும், இதுதான் கௌரவம். அதுவும் பெத்த அப்ப நானு உன் வீட்டுக்கு வராதேங்கிற மாதிரி பேசுறத பத்தி என்னையே, இது கௌரவமா? அப்பா உங்களுக்கே தெரியும், நீங்க செஞ்ச துரோகத்துக்கு உங்க மூஞ்சியில முழிக்கிறதே அவமானம்னு இந்த குடும்பம் நினைக்குது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த வீட்டுக்குள்ள நீங்க வேண்டா விருந்தாளி தான். இப்ப என்ன குழம்பு கொண்டு வந்துட்டீங்கள, கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியதானே? நீ யாரு, நீ என்ன வேட்டாளா? நீ நான் பெத்த பொண்ணு தானே, பரவாயில்ல என்ன வேணாலும் பேசி, இதெல்லாம் பெருசா அவமரியாதையாவே எடுத்துக்க மாட்டேன் நான். கேம்ல அப்பா இன்னும் ஒளிஞ்சிருக்கிய என்னப்பா இது, நீங்க இப்ப போக போறீங்களா இல்லையா? இல்ல இங்க இருந்து உங்களை கழுத்து புடிச்சு வெளியே தள்ளனதா போவீங்களா? பெத்த அப்பன்ட்டு பேசுற மாதிரியா நீ பேசுதே? நீங்க என்ன பெத்த அப்பா மாதிரி நடந்துட்டீங்க? மக தாலி இழந்தாலும் பரவாயில்லன்னு என் புருஷனை கொலை பண்ண பார்த்தவர் தானே நீங்க? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இல்ல இரு, நான் உன்னை பொறவு கூப்பிடுதே. அம்மா அட நம்ம வீரா ஆண்டி, இவ ரியல் போலீஸ் இல்ல, டூப்ளிகேட், தைரியமா இருங்க. இது நம்ம வீரா. அம்மா எதுக்குமா இப்படி பயந்து தட்ட கீழே போட்டீங்க? அது வேற ஒண்ணும் இல்லத்தா, உன் போலீஸ் நினைச்சு அவங்க பயந்துட்டான். அம்மா நான் காலேஜ் NCCல இருக்கேன், ஆக்சுவலா நான் பெட்டாலியன் கேப்டன். இன்னைக்கு ட்ரெஸ் மாத்த டைம் இல்ல, அதான் இந்த ட்ரெஸ்ஸோடய வந்துட்டேன். அப்படின்னா இந்த மாதிரி அவங்க காலேஜ் ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பாங்கம்மா?
போலீஸ் மாதிரியே நடந்துக்கிறது, இந்த போலீஸ் மாதிரியே யூனிஃபார்ம் போடுறது, இந்த போலீஸ் மாதிரி துப்பாக்கி சுடுறது, போலீஸ்ல சட்ட திட்டம்லாம் இருக்கலா, அதான் காலேஜ்ல சொல்லி கொடுத்துருவா. இதுக்கு பேரு என்சிசின்னு சொல்லுவாவ. ஓஹோ, நிஜ போலீஸ் மாதிரியே இருக்க, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. இங்க வாத்தா. வேற போன் அடிச்சு உயிரை எடுக்கான். இருங்க, நான் அவனை பேச்சு முடிச்சு வந்துடுறேன். இல்லை இப்ப சொல்லு, அது என்ன லிஸ்ட்? படி. ஏம்மா நான் போலீஸ் ஆக கூடாதா அப்படின்னு யார் சொன்னா? அண்ணன் தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்குமா. எனக்கு ஐபிஎஸ் படிக்கணும், இல்லனா அட்லீஸ்ட் இன்ஸ்பெக்டர் செலக்ஷன் எழுதி இன்ஸ்பெக்டர் ஆவது ஆகணும்னு ஆசை. அதுக்கு என்ன தங்கம், அதுக்கு நீ தாராளமா படி, போலீஸ் ஆயிட வேண்டியது தானே. ஆனா அண்ணன் என்ன சொல்லுவாருன்னு தெரியல. ஏ தவீரா, நீ போலீஸ் ஆனா எனக்கெல்லாம் எம்பட்ட பெருமையா இருக்கும் தெரியுமா? நிஜமாவா? உங்களை போலீஸ் ஆனா தப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உனக்கு ஒன்னும் ஆகாது சுடாமணி, நாங்க எல்லாம் இருக்கோம், பாத்துக்க மாட்டோமா? என்னோட சொந்த ரிஸ்க்ல உன்னை பரோல்ல விடுறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு மனு கொடுத்துருக்க. வழக்கமா நீ வீட்டுக்கு போறப்போ ஒரு பரோல் ஆபீசரை கூட அனுப்பணும், பட் உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இந்த வீட்ல நீங்க இருக்கறதே நிரந்தரம் இல்லாம இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல இவன மாதிரி ஐயோ என்ன வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். இவன் இந்த வீட்ல இருக்க கூடாது, நீங்களே வெளியே போக சொல்லுங்க. இங்க பாருடா, நேத்து பேஞ்ச மழையில முளைச்ச காலம்லாம் எனக்கு வேண்டியவங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுது. பாரதி, உனக்கு இப்பதான் பணத்தை பத்தி தெரியும், ஆனா நான் பிறந்ததுல இருந்து பணத்தை பாத்துக்கிட்டு இருக்கேன். பணம் ரொம்ப டேஞ்சர்ஸ் பாரதி, சரியா ஹேண்டில் பண்ணலன்னு வச்சுக்கோ, அது நம்மள காலி பண்ணிடும். ஆமா, என்ன சொன்ன? வெளியில போனோம் அதானே? அப்படி நீ நினைச்ச மாதிரிலாம் இந்த வீட்டுல இருந்து யாரையும் அனுப்பவே முடியாது, இனிமே அதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படி போட அருவாள சூப்பர் மாமா. என்ன பாரதி, குழப்பமா இருக்கா? கவலைப்படாத, உன்னை ரொம்ப குழம்ப விட மாட்டேன். அது வேற ஒண்ணு இல்ல பாரதி, இந்த மொத்த சொத்துக்கும் கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டேன். ஸ்டே ஆர்டர்னா என்னன்னு உனக்கு நான் சொல்லி தெரிய வேணாம். முதல்ல ஸ்டே ஆர்டரை உடைக்கணும், அதுக்கே உனக்கு ரொம்ப நாள் ஆகுமே. அதுக்கப்புறம் இந்த சொத்து யார் யாருக்கு சொந்தம்னு கோர்ட்ல முடிவு வரணும். சிவில் கேஸு வாய்தா வாய்தான்னு எவ்வளவு வருஷம் வேணாலும் எடுத்துட்டு போலாம்ல. கோர்ட்ல விசாரணை முடிஞ்ச ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்கும் இந்த சொத்துல பாதிக்கு பாதி எங்களுக்கும் உரிமை இருக்கு. அதனால நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா பாரதி, உன்னால ஒன்னும் கிழிக்க முடியாது. மாமா. என்னது? என்னைய மாமான்னு கூப்பிட்ட? போடா டேய், நீ உன் பொண்டாட்டிக்கு தானே எப்பவுமே வக்காலத்து வாங்குவ, இப்ப என்னமோ திடீர்னு மாமாங்கிற? உனக்கு இப்பதான் என் ஞாபகம் வந்துச்சா? இங்க பாரு, இந்த வீட்டில் எல்லா ரைட்ஸும் எங்களுக்கும் இருக்கு, அப்படிலாம் விட்டு கொடுத்துட்டு போயிட முடியாது. நாங்களும் இந்த வீட்டுக்கு எங்களுடைய உழைப்பை போட்டிருக்கோம்ப்பா. உன் பொண்டாட்டி இந்த சொத்துலேருந்து 5 பைசா எடுக்கணும்னா கூட அவகிட்ட இருந்து பர்மிஷன் கேட்கணும்னு சொன்னால, இனிமே அதே 5 பைசா வேணும்னா கூட நீங்க என்கிட்ட பர்மிஷன் கேட்கணும். எப்படின்னு கேட்குறியா? இனி இந்த வீடு ஆபீஸ் எல்லாம் போர்டோட கண்ட்ரோல்ல இருக்கும். அந்த போர்டில் நான் இருக்கேன், என் பொண்ணு ஸ்வேதா இருக்கா, உன் சித்தப்பன் ஏகாம்பரம், பவானி, ஏன் நீங்கெல்லாம் கூட இருக்கீங்க. ஸோ இனிமே ஆஃபீஸு வீடுன்னு எந்த முடிவு எடுத்தாலும் எங்களை கன்சல்ட் பண்ணாமல் எடுக்கவே முடியாது. என்ன
எல்லாரும் டென்ஷன் ஆயிட்டீங்களா? ஆகும்ல. ஆமாம் பாரதி, சும்மா அப்படியே புடவையை கட்டிக்கிட்டு நகையை போட்டுக்கிட்டு வந்தாவா அப்படி இப்படின்னு போயிட்டு வந்துட்டா நீ பெரிய ஆள் ஆயிடுவியா? ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, இது என்ன? எனக்கு புரியல. நீ கேட்ட உண்மை பாரதி, இந்த கவரை நீ திறந்து பார்த்தா உன்னால இந்த சேலஞ்ச வின் பண்ண முடியாது. அதனால நீ அது வரைக்கும் இதை ஓபன் பண்ணி பார்க்க கூடாது. அம்மா, நீங்க சொல்றது எனக்கு புரியுது, ஆனாலும் என்னால கேட்காம இருக்க முடியல. ஒருவேளை நான் இன்னைக்கே இந்த கவரை ஓபன் பண்ணிட்டா என்ன நடக்கும்? பாரதி, நீ அதை பத்தியெல்லாம் யோசிக்க வேண்டாம். கண்டிப்பா நீ நான் சொன்ன வார்த்தையை மீற மாட்டேன்னு நான் நம்புறேன். இது எல்லாத்தையும் நீ ஜெயிச்சுட்டு வர வரைக்கும் இது இப்படியே தான் இருக்கணும். சத்தியம் பாரதி. அம்மா சொல்லு பாரதி. நீங்க சத்தியம் கேக்குறீங்கன்னா கண்டிப்பா இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் நான் நம்புறேன். அதே சமயம் இவங்க முன்னாடி நான் தலை நிமிந்து நிக்கணுங்கிற உங்க ஆசையும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் சத்தியமா சொல்றேம்மா, இந்த விஷயத்துல நான் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கவரை ஓபன் பண்ணி பார்க்க மாட்டேன். இதுதான் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்த்தேன். இப்பதான் நீ என் மருமக. This is the spirit, பாரதி. கேக்கிறதுக்கு நல்லா இருக்குமா? இப்படி ஏதாவது சொல்லி சொல்லி என்னை ஏத்தி விட்டுட்டே இருங்க. சரிம்மா, நான் வரேன். இந்த உண்மையை நானும் அதையும் உங்ககிட்ட மறைக்க காரணம் உன் முகத்துல இப்ப இருக்கிற சந்தோஷம் எப்பவும் இருக்கணுங்கிறதுக்காக தான் பாரதி. எப்படி அப்பா? இதான்ப்பா சூப்பரா இருக்கு. கார்ல வந்தா கூட இப்படி இருக்காதுப்பா. நாம எப்படி பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியா வந்தோம், இனிமே இப்படியே தான் ஊர் சுத்த போறோம். ஓகே தானப்பா? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நோ ஆப்ஷன் தமிழ் டீல். அப்பா, ஸ்கூலுக்கு வரது இவ்ளோ ஜாலியா இருக்கும்னு எனக்கு இப்பதான் தெரியும். நான் அம்மா கூட எவ்வளவு தடவை ஸ்கூலுக்கு போயிருக்கேன், அப்பெல்லாம் ஒரு நாள் கூட இவ்ளோ என்ஜாய் பண்ணதில்ல. நீங்களும் ஃப்ரெண்டா இருக்கிறப்போ என்னை இப்படிதானே கூட்டிட்டு வருவீங்க. இப்பெல்லாம் டைமிங் ரொம்ப மிஸ் ஆகுது. நினைக்கிற வரைக்கும் அந்த விஷயம் பெருசா தெரியும். அதுக்கப்புறம் அது கிடைச்சிருச்சுன்னா அதுவே நல்லா இருந்திருக்கும்னு மறுபடியும் நினைக்க தோணும். இந்த மனுஷங்களே இப்படிதான் தமிழ். இனிமே நமக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ அப்படியே இருக்கலாம் தமிழ். ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இந்த இடத்தை ஒட்டி இருக்கிற 35 ஏக்கர் நிலமும் என்னுடைய சொத்து தான். நீங்க சொல்ற ஜேபின்ற ஆள் தான் இந்த இடத்தை மட்டும் அவருடைய பேர்ல ஃபோர்ஜரி பண்ணி வாங்கி வச்சிருக்காரு. அதை எதிர்த்துதான் நான் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கேன். ஆனா இயரிங் போயிட்டு இருக்கும் போதே இந்த இடத்துல பில்டிங் கட்டி உங்களை ஏமாத்தி வித்திருக்காரு. அந்த ஜேபி நான் ஃபோர்ஜரி பண்ணி தான் இந்த இடத்துல வீடு கட்டினதா சொல்லி கோர்ட்லயே வாக்குமூலம் கொடுத்திருக்கேன். நீங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம வீட்டை காலி பண்ணிட்டு கிளம்புங்க சார். குடியிருக்கிற வீட்டுல இடுத்துப்புனு காலி பண்ண சொன்னா நாங்க எங்கேயா போவோம்? இது பாருங்க, நீங்க சொல்றதும் இந்த பேப்பர் உண்மைன்னு நாங்க எப்படிங்க நம்புறது? அதானே, நீங்க வந்து காலி பண்ணுங்கன்னு சொன்னா உடனே நாங்க காலி பண்ணிடணுமா? சரி, அப்படின்னா ஒண்ணு பண்ணுவோம். உங்களுக்கு 15 நாள் டைம் கொடுக்குறோம். நல்லா விசாரிச்சுக்கோங்க. கோர்ட்ல என்ன தீர்ப்பு வந்திருக்குன்னு நீங்க கேளுங்க. அதுக்கப்புறம் வந்து காலி பண்ணுங்க. என்ன சார், உங்களுக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான். ஆனா 15 நாளைக்கு மேல ஒரு நாள் கூட டைம் கொடுக்க முடியாது.
கேங்க. அப்போ இவங்க காலி பண்ணலனா நானே ஆளு வச்சு வீட்டை காலி பண்ணிடுவேன். அப்புறம் என்ன சார் சொன்னது கேட்டீங்கல்ல, உங்களுக்கு 15 நாள் தான் டைம், பார்த்துக்கோங்க நாங்க கிளம்புறோம். போலாம் சார். ஏங்க இப்ப என்னங்க பண்றது? ஒருவேளை அவங்க சொல்லிட்டு போறதெல்லாம் உண்மையா இருக்குமோ? நினைக்க நினைக்க ரொம்ப பயமா இருக்குங்க. எனக்கு ஒண்ணும் புரியல ஜெயா, இவ்வளவு தைரியமா நேரடியா வீட்டுக்கே வந்து சொல்லிட்டு போறாங்கன்னா இதுல ஏதோ விலங்கு இருக்கிற மாதிரிதான் எனக்கு தோணுது. ஐயோ, இது என்ன புது சோதனை? இது மட்டும் உண்மையா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் என்ன இப்ப நிம்மதியா சந்தோஷமா உனக்கு இப்போ? சென்னையில அரண்மனை மாதிரி வீட்ல இருந்த யாக்கா எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கடைசியில பார்த்தா இவ்ளோ பெரிய பிரச்சனையில கொண்டு வந்து விட்டுட்டீங்கல்ல. இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு இந்த மேரேஜ்ல சுத்தமா விருப்பமே கிடையாது. ப்ளீஸ் தயவு செஞ்சு உடனே நிறுத்திடுங்க. அனன்யா என்ன சொல்றீங்க? ஏய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்காடி? அதுவும் மாப்பிள்ளைய லைன்ல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இருக்க. சிவகாமி, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அனன்யா, எதுவா இருந்தாலும் சரி, நாம எல்லாரும் பேசி தீர்த்துக்கலாம். நீங்க எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணாலும் நான் இந்த மேரேஜ்க்கு ஒத்துக்க போறது கிடையாது. இதுதான் என்னோட முடிவு. எப்படியோ நம்ம மனசுல உள்ளத சொல்லிட்டோம். ஐயோ, இப்ப எதுக்கு மூணு பேர் இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க? நான் என்ன இங்க காமெடியா பண்ணிட்டு இருக்கேன்? நானும் பத்மாவும் வேணா பழைய ஜெனரேஷனா இருக்கலாம், எங்களுக்கு இந்த பிராங்க் எல்லாம் தெரியாது. ஆனா மாப்பிளைக்கு ஏண்டி? அவருக்கு இது புரியாதா? என்னது, பிராங்கா? ஆமா அனன்யா, நீ பிராங்க் பண்றதுக்கு இப்படி எல்லாம் பேசுன்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பாக்கல தெரியுமா? ஐயோ அம்மா, நான் பிராங்க் எல்லாம் எதுவும் பண்ணலமா, உண்மையதாமா சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ ப்ளீஸ் கவின், நீங்களாவது சொல்றதை நம்புங்களேன். அனன்யா, போனை கட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன், அதை முதல்ல பாருங்க. என்னது வீடியோவா? நீங்க ரெண்டு பேரும் தப்பா எடுத்துக்காதீங்க. 2K கிட்ஸ் தான் இப்படி தான் இருப்பாங்க. சே, என்ன இவன் இதோ வீடியோ அனுப்புறதா சொல்றான்? உங்களை எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. அக்காவும் உங்க ஃபேமிலி பத்தி எல்லாம் சொன்னா. நீங்க என்ன பார்க்க ஏன் ரூமுக்கே வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஐயோ, ஜெய்ய பார்த்து அவர்தான் மாப்பிள்ள நினைச்சு பேசினத. இப்படி நானே எனக்கு சோனிய வச்சுக்கிட்டேனே. ஜெய்ய பார்த்து அவர்தான் மாப்பிள்ள நினைச்சு பேசினது கரெக்டா ராங் சிச்சுவேஷன்ல மேட்ச் ஆயிருக்கே. இப்ப நான் மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு சத்தியம் பண்ணா கூட யாருமே நம்ப மாட்டாங்களே. யார் இந்த வேலையை பார்த்ததுன்னு தெரியலையே.
இவளா? என்ன தங்கச்சி, என்ன வீடியோ பார்த்து அப்செட் ஆயிட்டியா? இந்த வீடியோக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதோட ஃபுல் கிரெடிட் கோஸ் டு சுபா. சுபாவா? அவதான் இந்த வீடியோ எடுத்தது. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஹே தீபா, உனக்கு நல்லது நினைச்சா நான் தாலிய மறைச்சு வச்சேன்னு நினைக்கிற? ஏன் நல்லதுக்காக தாண்டி மறைச்சு வச்சேன்? உனக்கு கார்த்தியோட இனிமே கல்யாணமே நடக்க கூடாது. அது ஏன் கூட தான் நடக்கும், அத நடத்தி காட்டுவேன். எங்க அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி கல்யாணம் நின்னு போச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வாங்க திரும்ப போய் அவரை பார்த்துட்டு வருவோம். கல்யாணம் நடக்கலனா இன்னொரு விஷயம் சொல்றேன்னு சொன்னார்ல, அது என்னன்னு நம்ம கேட்டுட்டு வந்துடலாம். சரி, வா போலாம். நான் கூட அந்த ரம்யாவை என்னமோ நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அவ கரெக்டா தான் அத்தை கிட்ட பேசினா. என் மனசுல இருந்த ஆசையும் அதுதான். அது ரம்யா கரெக்டா சொல்லிட்டா. அவ மனசுல ஏதோ பெரிய திட்டம் வச்சிருக்கா. அதுக்காக தான் இந்த தாலி கட்டுற சடங்க நடக்க விடாம பண்ணிருக்கா. அது உங்களுக்கு புரியல மீனாட்சி? அவ என்ன திட்டம் போட்டாலும் கார்த்தி தீபா கல்யாணம் நடந்தே தீரும். அதுக்கு அவ தடையா இருந்தா அவளை நம்ம தூக்கி எறிஞ்சிருவோம். அவ இந்த கல்யாணம் நடக்க விடாம என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் செய்வா. இந்த கல்யாணத்துக்குள்ள அவ முகத்திரையை கிழிச்சு எல்லார்கிட்டயும் வெளிச்சம் போட்டு காட்டணும். அப்பதான் கார்த்திக் தீபா கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நீங்க மறுபடியும் வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன, கல்யாணம் நடந்துச்சா? இல்லங்க, நீங்க சொன்ன மாதிரி கல்யாணம் நடக்கல. நான் சொன்னத நீங்க பெருசா நம்பல. ஆனா இப்ப நான் சொன்னபடிதான நடந்துச்சு. ஆமாங்க, ஆனா அங்க வேற ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன? நின்னு போன என் பொண்ணு கல்யாணத்தை பத்திரிக்கை அடிச்சு மண்டபத்துல சிறப்பா நடத்தலாம்னு நாங்க முடிவு செஞ்சிருக்கோம். ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே அந்த நேரத்துல கல்யாணம் நடக்கல, அதான் பயந்து போய் இங்க வந்திருக்கோம். ஆமா, இது நீங்களும் நானும் எடுத்த முடிவில்ல. அது அந்த கடவுள் எடுத்த முடியுமா? அதுதான் நடக்கும். ஐயா, என் பொண்ணு கல்யாணத்தை வேற ஒரு நாள்ல நடத்தலாம்னு நாங்க நம்பிக்கையோட வச்சிருக்கோம். அப்ப வாச்சது நடக்கும்ல சார். நீங்க புரியாம பேசுறீங்க. நான் தான் நேத்தே சொன்னல, இனிமே உங்க பொண்ணு கழுத்துல தாலி ஏறாதுன்னு. உங்க பொண்ணு அவ மாமியாருக்காக தாலி கட்டி வச்சது யாருமே செய்யாத துணியாத ஒரு விஷயம். ஆனா அதுதான் அவங்க உயிரை காப்பாத்திருக்கு. இப்ப அவங்க உயிர் உங்க பொண்ணோட தாலியில இருக்கு. அந்த தாலி உங்க பொண்ணு கழுத்துல ஏறனா அவ மாமியாரு உயிரோட இருக்க மாட்டாங்க. என்னையா சொல்றீங்க? என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறுனா சம்பந்தியமா உயிரோட இருக்க மாட்டாங்களா? என் பொண்ணு நல்லது தானே செஞ்சா, அவளுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை? அதுதான் விதிங்கிறது. நீங்க கதையில படிச்சிருப்பீங்க, ஒரு ராஜாவுடைய உயிர் கிளிக்குள்ள இருந்துச்சுன்னு. அது மாதிரி தான் இதுவும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன சம்பந்தி, இந்த கல்யாணத்தை நிறுத்துறத பத்தி சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு. சொந்த மக கல்யாணத்தையே நிறுத்துற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை? அது வந்து சம்பந்தி, சொல்லுங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு? வெளியில நீங்க பேசிட்டு இருந்தப்பவே உங்க முகம் சரியில்லை. அதான் என்னன்னு கேட்டுட்டு போலான்னு நான் வந்தேன். இங்க வந்து பார்த்தா நீங்க பேசுறதே எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. இல்ல சம்பந்தி, தேவையில்லாம வீண் செலவு எதுக்குன்னு தான் கல்யாணம் வேண்டான்னு பேசிட்டு இருந்தோம். எதுக்கு திரும்ப திரும்ப போய் சொல்லிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ளை கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நீங்க சீரியஸா பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன். சொல்லுங்க, எதனால இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க? உங்களை தானே கேட்டுட்டு இருக்கேன், சொல்லுங்க. சம்பந்தி,
இந்த கல்யாணம் நடந்தா உங்க உயிருக்கே ஆபத்து. அதனாலதான் இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்றோம். இந்த கல்யாணம் நடந்தா ஏன் உயிருக்கு ஆபத்தா? என்ன சொல்றீங்க? ஆமா சம்பந்தி, நாங்க ஜோசியரை பார்க்க போனப்ப அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உங்க பொண்ணு கழட்டி வச்ச தாலி கழட்டி வச்சதா, அவ கழுத்துல திரும்ப ஏறாது. இப்ப அவங்க உயிர் உங்க பொண்ணோட தாலியில இருக்கு. அந்த தாலி உங்க பொண்ணு கழுத்துல ஏறனா அவ மாமியார் உயிரோட இருக்க மாட்டான். இவ்வளவுதானா? இதுக்கு போயா பயந்துட்டு இருந்தீங்க? என்ன சம்பந்தி, தீபா கழுத்துல இருந்து இறங்கின தாலி மறுபடியும் அவ கழுத்துல ஏறினா நீங்க உயிரோடவே இருக்க மாட்டீங்கன்னு சொல்றோம். நீங்க அத சர்வசாதாரணமா எடுத்துக்கிறீங்க. இப்ப நான் உங்ககிட்ட உயிரோட நின்னு பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு முழு காரணம் உங்க பொண்ணு தீபா தான். அவதான் தாலிய கட்டி என் காலடியில வச்சு நான் குணமாகி வந்ததுக்கு அப்புறம் என் கையாலேயே தாலி எடுத்து கொடுத்து என் பையன் மூலமா கட்டிக்கிறேன்னு வேண்டிக்கிட்டா. இப்படி எனக்காக தாலிய கழட்டி வச்சவ கழுத்துல திரும்ப இந்த தாலி ஏறத்துக்கு என் உயிர் தான் தேவைப்படுதுன்னா அதையும் நான் கொடுக்க தயாரா தான் இருக்கேன். சம்பந்தி அம்மா, ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? எங்களுக்கு நீங்களும் வேணும், தீபாவும் வேணும். அதனாலதான் இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்றோம். உங்க உயிரை பலி கொடுத்து அவ கழுத்துல திரும்ப தாலி ஏறத அவளே விரும்ப மாட்டா சம்பந்தி. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். எனக்கு என்ன ஆனாலும் சரி, இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். என் உயிர் போறது பத்திலாம் நான் கவலைப்படல. சம்பந்தி, நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. இப்பவே எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். இல்ல, நான் நல்லா யோசிச்சு தீர்க்கமா தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரி, இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். என் மருமக ஆசைப்பட்ட விஷயத்த நான் கண்டிப்பா செஞ்சே ஆகணும். நடந்து முடிஞ்சத பத்தி பேசாத. இதுக்கப்புறம் நாம என்ன செய்யணுமோ அத பத்தி பேசுறது நல்லது. நீங்க எல்லாரும் அந்த நியூஸ் பாத்தீங்களா? அப்பா, அப்பா இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது. நான் அவளுக்கு புரிய வைக்கத முயற்சி பண்ணேன். அந்த பொண்ணு என்கிட்ட சொன்னா ரிஷி இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியும். அவன் ரொம்ப நல்லவன், நீ பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு வந்தா சைன் போடுறன்னு அவதான் சொன்னான். ஆனா அவன் மீடியாவை கூப்பிடுவான்னு எனக்கு தெரியல. அவன் இப்படி எல்லாம் பண்ணுவான்னு எதிர்பார்த்து என்ன பிரயோஜனம் லட்சுமி? நீ ஒன்னும் அவ்வளவு புத்திசாலி கிடையாதே. சிட்டி கேர்ள்ஸ் ஹேண்டில் பண்ண உனக்கு தெரியாது. நீ எந்த சிட்டில இருக்கன்னு தெரியும்ல? இந்த மாதிரி சிட்டிஸ்ல என்ன நடக்கும்னு கொஞ்சம் அவதான் ஐடியா இருக்கா? இதெல்லாம் உனக்கு தெரியாதுன்னா எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குற? நல்லா கேட்டுக்கோ, இதெல்லாம் டிவி சீரியலுக்கு தான் நல்லா இருக்கும். ஒரு கிராமத்து பொண்ணு சிட்டிக்கு வருவா, அப்படியே தன்னோட புருஷனை காப்பாத்துவா, இதெல்லாம் சீரியலுக்கு நல்லா இருக்கும். இது வந்து ரியல் லைஃப். அதனாலதான் சொல்ற, வீட்டுல உட்காந்து இந்த மாதிரி டிவி சீரியல் எல்லாம் பாக்குறல, முதல்ல அதை நிறுத்து. அதோட வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி பெர்மிஷன் கேட்டுப்போ. எதை பண்றதா இருந்தாலும் கேட்டு பண்ணு. குறைஞ்சது அண்ணியோட பேச்சையாவது கேட்டு நடந்துக்கோயே. நான் அவங்களை ரொம்ப மதிக்கிறேன். நான் சத்தியமா தான் சொல்றேன். அப்பா சொன்னதுக்காக தான் நான் ஆபீஸ் போனேன். அப்பா நீங்க தானே என்ன போக சொன்னீங்க? நான் தான் போக சொன்னேன். அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு வான்னு அப்பா தான் சொன்னாரா என்ன? இல்லதானே? அப்போ நேரா நீ அந்த பொண்ணு கிட்ட போயிருக்கல, ஒண்ணு தப்பு பண்ணிருக்க. அதுக்கு மேல நீ பதில் வேற பேசுறியா? Damn it. And I'm sorry to say, Lakshmi. இது கிச்சன்ல சமைக்கிற வேலை இல்ல. இது ஒரு சென்சிட்டிவ் டாபிக். இத கொஞ்சம் சென்சிட்டிவா தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். இன்னைக்கு எல்லாரோட கவனமும் அப்படியே ரிஷி கிட்ட திரும்பி இருக்கு. இன்னைக்கு எல்லாரோட மனசுலயும் ஒரே ஒரு கேள்விதான் ஓடிக்கிட்டு இருக்கு. ரிஷி ஒப்ராய் அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டான் நானு. ஆனா நீ அவன் உண்மையிலேயே அப்படிதான் நடந்துகிட்டான்னு ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்க. இன்சிடென்ட் நடந்த மாதிரியே சொல்லிட்டேன். ஆமா ரைட் லக்ஷ்மி? சொல்லுங்க பாட்டி. அம்மாடி, இது சிட்டிமா. எல்லாரும் நல்லவங்களா இருப்பாங்கன்னு நினைக்காத. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நீ செஞ்ச காரியத்தினால ரிஷிக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சு.
லக்ஷ்மி, பாட்டி உன்கிட்ட அன்பா பேசுறாங்க. பட் இன் ரியாலிட்டி நீ எல்லாத்தையும் குழப்பிட்டு வந்திருக்க, பிரச்சனையை அதிகமாக்கி இருக்க. சோனியா, சோனியா, ரிலாக்ஸ் கர்ல்ஸ், ரிலாக்ஸ். லக்ஷ்மி தான் சொன்னால அந்த பொண்ணு இப்படிலாம் ரியாக்ட் பண்ணுவான்னு அவளுக்கு எதுவும் தெரியல. அண்ட் பார்ட்டி இஸ் அப்சல்யூட்லி ரைட். லக்ஷ்மி ரொம்ப நல்லவன், நல்லவன், எல்லாரையும் அவன் நல்லவங்கன்னு நினைக்கிறான். அதனால ஷெனாயா கிட்டையும் அவ அதே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கா, பண்ணிருக்க கூடாது. அண்ட் இட்ஸ் ஓகே, ஏன்னா தப்பு நடந்துருச்சு. இனி என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். அத பத்தி நாங்க யோசிச்சுக்கிறோம் ரிஷி. ஆனா இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு கொஞ்சம் யோசிங்க. இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு வந்து நிக்கிற, ஆனா நீ என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? இவ என்ன தப்பு பண்றதுக்கு சின்ன குழந்தையா? மலிஷ்கா, எனக்கு புரியுது, இதெல்லாம் பேசுறதுக்கு இவளுக்கு அதிகாரம் இல்ல. ஆனா அவ லவ் பண்றா, இந்த வீட்டையும் வீட்டு மக்களையும் லவ் பண்றா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பயப்படாதீங்க, இனிமே தைரியமா இருங்க. இந்த தீர்த்த சொம்ப பூஜை ரூம்ல வச்சு பூஜை பண்ணுங்க. குடுங்க இந்த அம்மா. சிவ சிவ. அப்ப நான் வரேன். சரிங்க குருஜி. குழந்தைய விட்டு எங்கேயும் போக மாட்டேன். கோவில்ல கூட்டம் அதிகமா இருக்கும் தானே, குழந்தைய வீட்டுல விட்டுட்டு போனோம். இல்லனா குழந்தைய நாம எடுத்துட்டு தானே போயிருப்போம். இனிமே வீட்டுல எல்லாம் விட்டுட்டு போக வேண்டாம். எங்க போனாலும் தூக்கிக்கிட்டே போலாம். மாரி நீ கவலைப்படாத. ஆமா மாரி, நீ நடந்ததையே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, ரிலாக்ஸா இரு. அம்மா பார்வை இல்லாமையும் குழந்தைய காப்பாத்திட்டாங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. என்ன மாறினி, நான் என்ன அண்ணியம்மா, எனக்கு போய் நன்றியெல்லாம் சொல்லிட்டு இருக்க? உனக்கு பொண்ணுன்னா எனக்கு பேத்தி தான. ஹஸ்பண்ட் சார், இப்படி நடந்திருக்கிற சூழ்நிலையில நாளைக்கு நம்ம கல்யாண நாள் ஃபங்க்ஷன கொண்டாடணுமா? எனக்கு வேண்டான் தான் தோணுது. சிஸ்டர், இவங்க கல்யாண நாளை கொண்டாடிட்டு இருக்கும் போது தானே நாம அந்த வாழை வந்தான தப்பிக்க வைக்கிறதுக்கு பிளான் பண்ணி இருக்கோம். இப்ப மாறி அதுக்குள்ள ஆப்பு வைக்கிறா. இப்ப என்ன சிஸ்டர் பண்றது? நீ கொஞ்சம் வாய மூடிட்டு அமைதியாயிரு. என்னையே திட்டுங்க மாறி. உன் மனசுல என்ன இருக்கோ அதான் எனக்கும் இருக்கு. வெட்டிங் டே செலிபிரேஷன் பண்ண வேண்டாம். சூர்யா, என்னப்பா பேசுற நீ? மாறிதான் ஏதோ விவரம் இல்லாம பேசுறானா? நீயும் அது சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கியே. இல்லம்மா, அது வந்து இத பாருப்பா சூர்யா, அசம்பாவிதம் நடந்து போயிடுச்சு. அதனால குழந்தைக்கோ வேற யாருக்கோ எந்த பாதிப்பும் இல்லாதப்போ எதுக்காக இப்ப இந்த ஃபங்க்ஷனை கொண்டாட கூடாதுன்னு முடிவு பண்ற? அதானே சிஸ்டர் சொல்றது கரெக்ட் தானே மாப்பிள்ள, கொண்டாடுங்க மாப்பிள்ள. உங்க வெட்டிங் டேவை செலிப்ரேட் பண்றதுக்காக தான் நான் எல்லா ஏற்பாடுமே பண்ணிருக்கேன்ப்பா. இப்ப நீங்க ரெண்டு பேரும் இத வேண்டான்னு சொன்னீங்கன்னா என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். சிஸ்டரோட மனசு வெடிச்சிடும். எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்தாச்சு, கேக் எல்லாம் வேற ஆர்டர் பண்ணியாச்சு. இப்ப போய் நீங்க ஃபங்க்ஷன் வேண்டான்னு சொன்னா எப்படி மாப்ள? இத பாருப்பா சூர்யா, வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் நடந்தத நினைச்சு வருத்தப்பட்டுகிட்டு கவலைப்பட்டுகிட்டே இருக்கிறத விட்டுட்டு உங்க கல்யாண நாள்ல கொண்டாடுனா மனசு சந்தோஷமாவும் இருக்கும், ஒரு மாறுதலாவும் இருக்கும் இல்லப்பா? அத்தை இன்னைக்குதான் நல்ல விஷயம் சொல்லிருக்காங்க. பொறி உருண்டையோட குசும்ப பாத்தீங்களா சிஸ்டர்? மாரி, அத்தை சொல்றது எனக்கு கரெக்ட்னு தோணுது. எதுக்காக ஏற்பாடு பண்ண ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணணும்? ஆமா மாமா, ஹாசன் சொல்றதும் கரெக்ட் தான். நினைச்சோம் அடுத்த வாட்டி தோத்து போயிடும் நினைச்சீங்களா?
அப்படியே தோத்து போனாலும் முயற்சியை கைவிடாம அடுத்தடுத்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் சக்தியோட மனசை மாத்த முடியும். ஆமாண்ண, சக்தியை நீ மனசு மாறுற வரைக்கும் இந்த முயற்சியை நம்ம கைவிடவே கூடாதுண்ண. அண்ணா ஏதாவது ஒரு பிளான் பண்ணிட்டே இருக்கணும்ண்ண. ஆனா என்ன மாதிரி பிளான் பண்றது? அன்னிக்கிட்ட அண்ணன் மன்னிப்பு கேட்கற மாதிரி பேனர் ரெடி பண்ணி வச்சு சக்தி நீ வீட்டுக்கு முன்னாடி போய் பெருசா வச்சிருவோமா? டேய் அதெல்லாம் வேணாண்டா. எலெக்ஷன் டைம்ல அப்படி செஞ்சதுக்கு சக்தி பயங்கரமா கோவப்பட்டா. இப்பவும் அதே செஞ்சோன்னு வை, இன்னும் அதிகமா தான் கோவப்படுவா. அதனால நம்ம கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு ஏதாச்சும் நல்லபடியா பண்ணுவோம். இப்படி ஒன்னு நடக்குமான்னு சக்தியை நம்ப முடியாத அளவுக்கு பண்ணணும். அப்படி ஒரு காரியத்தை பண்ணாதான் அவன் மனசை நம்ம மாத்த முடியும். சக்திய நீயாலேயே நம்ப முடியாத அளவுக்கு பண்ணுமா? என்ன பண்ணலாம் அண்ணா? நீங்க ரவுடிகளோட சண்டை போட்டு அடிபட்டு ஆஸ்பத்திரியில சீரியஸா இருக்கீங்கன்னு சக்தினிக்கு போன் பண்ணி சொல்லிடலாமா? டேய் அடிதடினாலே உங்களுக்கே தெரியும்ல சக்தி பயங்கரமா கடுப்பாவா. நான் போய் ரவுடிங்களோட சண்டை போட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறேன்னு சொன்னேன்னு வெய்யி போடான்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டே இருப்பா. அதனால நம்ம அப்படியெல்லாம் சொல்ல வேணாண்டா. அண்ணா இல்லண்ண, இது ரொம்ப நல்ல யோசனைண்ண. நீ அடிபட்டு ஆஸ்பத்திரியில போய் இருக்கேன்னு சொன்னா கண்டிப்பா அண்ணியோட மனசுல அப்படி போய் டச் ஆகுண்ண. அது எனக்கு புரியுது. ஆனா இந்த ரவுடிங்களோட சண்டை போறதுதான் என்னால ஏத்துக்கவே முடியல. ரவுடிகளோடயா? அப்ப என்ன பண்ணலாம்? ஒன்னு செய்யலாம். நான் ரோட கிராஸ் பண்றப்ப ஏதோ ஒரு வண்டி வந்து என்னடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிருச்சுன்னு சொல்லிருங்க. அதாவ நிச்சயமா நம்புவா. அதே சமயத்துல என் மேல கோபமும் போட மாட்டா. அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பதறி போய் என்ன பாக்கணும்னு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வருவா. அப்படி ஓடி வரவகிட்ட நான் அழுது கண்ணீர் விட்டு நடிச்சு அவ மனசை கண்டிப்பா மாத்திருவேன். சூப்பர்ண. அப்புறம் என்ன, ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல புடிச்சு நம்ம பிளான் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஆரம்பிச்சிடலாம் டே. ஆனா இந்த வாட்டி எந்த சொதப்புல இருக்க கூடாதுடா. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லிட்டேன். அண்ணா எனக்கு தெரிஞ்ச நர்ஸ் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க மூலியமா ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போட்டு பெட்ல உங்களை படுக்க வைக்கிறோம். சக்தி அன்னைக்கு போன் பண்றோம். ஓகேவா? ஓகேடா, நாளைக்கு பண்ணிரலாம். அவ்வளவுதான். அம்மா நர்ஸ் சாந்தி. சாந்தி ஓகே. பேசு பேசு பேசு. ஹலோ ஹலோ, சக்தி மேடமா? ஆமா, நீங்க யாரு? நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேன். என் பேரு சாந்தி. நீங்க உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமா? எதுக்கு என்ன வர சொல்றீங்க? உங்க ஹஸ்பண்ட் வெற்றி எங்க அட்மிட் பண்ணிருக்காங்க, ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காரு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். முதல்ல கைய ஊத்து விடுமா, சீக்கிரம் வலிக்குதுமா. நாதாமா இங்க சீஃப் டாக்டர், என்ன கட்டி போட்டுட்டு உங்க கிட்ட ஃப்ராட் வேலை பாக்குறாங்க, இவங்களை எல்லாம் நம்பாதமா. நீ என்ன வெற்றி இதெல்லாம் இப்படிதான் பண்றதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? இல்ல சக்தி, உன் மனச மாத்தணும்னு நினைச்சுதான் இப்படி ஒரு பிளானை போட்டோம். ஆனா இந்த டாக்டர் எதிர்பாராம சீனுக்குள்ள வந்து பிரச்சனை பண்ணிட்டாரு. கை கால் எல்லாம் நல்லா வச்சுக்கிட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லி என்ன ஏமாத்திருக்கல்ல? கோவத்தை கலராத. ஒவ்வொரு வாட்டியும் நீ பண்ற முட்டாள்தனமான காரியத்தினால எனக்கு டென்ஷன் தான் அதிகமாகுது. இதுக்கு மேல நீ ஏதாச்சும் பண்ண. ஏ சக்தி, சக்தி அண்ணே, இத கழுச்சு விடுறா. ஐயோ சக்தி, போனா 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 அண்ணே பேசினா. ஏ சக்தி இல்ல, சக்தி
ஐயோ டாக்டர், 1000 பொய் சொல்லியாச்சு ஒரு கல்யாணத்தை பண்ணலாம் சொல்லுவாங்க, பிரிஞ்சு போனவங்கள 10,000 பொய் சொல்லியாச்சு சேர்த்து வைக்கலாம் சொல்லுவாங்க. ஆனா நீ இப்படி பண்ணிய, எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த டிராமாவை பண்ண அதை போய் இப்படி கெடுத்துட்டிய. எங்களோட சாபம் ஒண்ணு சும்மா விடாது. இன்னைக்கு உன் முன்னாடி ஓடி போயிருக்கா நீ போய் பாப்ப. வாங்க சகுந்தலா மேடம், உங்களை ஜாமீன்ல எடுக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. உங்க ஹெல்த்த காரணம் காட்டிதான் நான் ஜாமீனே வாங்கினேன். என் பையன் கூட வக்கீல் தான், ஆனா அவன் கூட என்ன ஜாமீன்ல எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அசோக் உங்க பிள்ளையா இருந்தாலும் அவர் உங்க மருமக பக்கம் தானே நிக்கிறாரு. அந்த அளவுக்கு அவனோட மனச அவ மாத்திட்டான். விட மாட்டேன். அந்த சரணியாவையும் அவ பெத்த புள்ளையையும் நான் சும்மாவே விட மாட்டேன். ஐயோ மேடம், அப்படிலாம் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் மேடம். ரங்கநாயகியோட சம்பந்தி தானே இவங்க. இவங்க எப்படி வெளியில வந்தாங்க? ஒருவேளை ஜாமீன்ல இருந்து வெளியில வந்திருப்பாங்களோ? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பாட்டி மெதுவா மெதுவா பாட்டி பாத்து பாத்து பாட்டி உட்காருங்க. பாட்டி பாத்து என்ன ரத்தம் மெதுவா ரத்தம் வர அளவுக்கு என்ன என்னாச்சு உங்களுக்கு? மோகன் அந்த ரிஷி என்ன அடிச்சு போட்டு போயிட்டான். அவ ராதாவ வலுக்க டைம் எடுத்துட்டு போறான். நீங்க என்ன சொல்றீங்க? ராதாவ எங்க கூட்டிட்டு போயிருக்கான்னு தெரியல, அவளுக்கு என்ன ஆச்சோ? மோகன் என்ன சொல்றீங்க? மோகன் சார், அந்த ரிஷியோட அம்மா அவசர அவசரமா ஹோட்டல் ஏறி போறத நான் இப்பதான் பார்த்தேன் சார். அவங்க கொண்டு வந்த பேக் எல்லாத்தையும் இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. பாட்டி சரி போல மரதா, இதுக்கப்புறம் ஒன்ன அந்த மோகன் எப்படி காப்பாத்துறான்னு பாக்குறேன்.
ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபை வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இந்த ராதா எங்க போனா? உன் பாட்டி அடிச்சதுக்கு உனக்கு ரொம்ப கோபம் வருதுல்ல? அப்போ உன்கிட்ட நான் உண்மையை சொன்னா நீ என்ன பண்ணுவ? குஷியா, நான் என்ன பண்ண உனக்கு தெரியுமா? கேட்டுக்க, அவளை மார்க்கெட்டுக்கு நான் தான் விரட்டிட்டு போனேன். அவ பின்னாடியே போனேன், மிரட்டின, பயமுறுத்தின. அவ சாகட்டும்னு புளிக்குள்ள தூக்கி போட்டேன். அவ செத்துருவான்னு நினைச்சேன். ஆனா அவளோட அதிர்ஷ்டம் உழைச்சிட்டா. கோபம் வருதா? இப்ப சொல்லு, என்ன பண்ண போற? அடிக்க போறியா? அடி, அடி. சின்ன குழந்தை கொடுமைப்படுத்திருக்க, எப்போ உள்ள தூக்கி போட்டியா? ஒவ்வொரு நொடியும் பட்ட வேதனை, அது எல்லாத்துக்கும் உன்னை பழி வாங்குவேன். கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாதவ நீ. குழந்தை வயசானவங்கன்னு யாரையுமே மதிக்க மாட்டேல்ல. குஷி உனக்கு என்ன கெடுதல் பண்ணா? அவன் கண்ணுல இருந்து எவ்வளவு கண்ணீர் வந்ததோ அதை விட அதிக பண்ணி நான் உனக்கு கொடுப்பேன். எவ்வளவு தைரியம் இருந்தா என் குஷி மேல நீ கைய வச்சிருப்ப? குஷி மேல எப்படி கைய வச்ச? எப்படி கைய வச்ச நீ? இந்த சுண்டலிய நான் இங்க எதிர்பார்க்கவே இல்லையே. நம்ம கூடவே வந்திருக்கா? இப்ப பாரு ராதா, என்ன பண்ண போறேன்? கண்டிப்பா கொல்லாம விட மாட்டேன். அப்படியா? அப்ப கட்டை கீழே போடு. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபை வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மாயா கோவத்தில் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டா என்ன பண்றது கௌதம்? ரேணுகா, நீ எடுக்கிற முடிவு தப்பு. இந்த சொத்து, பணம், நகை நட்டு இது மட்டுமே வாழ்க்கை கிடையாது. போதும், நிறுத்துங்க. இந்த லெக்சர் கொடுக்கிற புத்தி இருக்கிறதுனாலதான் மதுமிதாவோட கல்யாணம் நின்னு போச்சு. சம்பந்தப்பட்டது யாராச்சும் ஒருத்தராவது நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்களா? நீங்க எல்லாரும் சொல்றது கரெக்ட் தான். நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த சொசைட்டில எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா
இந்த மாதிரி ஒரு சம்பந்தத்தை வேண்டான்னு சொல்றதுக்கு எனக்கு எந்த காரணமும் தெரியல. என்னடி சொல்ற? அதித்தி, உன் மனசுல இருக்கிறத தெளிவா வெளிப்படையா சொல்லு. கௌதம கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு சம்மதம். அதித்தி, இங்க பாரு, உன்னை விட உன் கனவை பத்தி எனக்கு தண்டி நல்லா தெரியும். ஆனா அதை அடைய இது சரியான வழி கிடையாது. நீ அவசரப்பட்டு முடிவெடுக்கிற. நான் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கல. நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். நான் ஆசைப்பட்டதெல்லாம் கொடுக்கறதுக்கு கௌதமால மட்டும்தான் முடியும். எனக்குன்னு வீடு, பெரிய பங்களா, ஒரு லக்ஸரி கார், இதெல்லாம் எனக்கு தர லைஃப் பார்ட்னர் தான் எனக்கு வேணும். அப்படிப்பட்ட ஒரு கோடீஸ்வரன் இப்ப வரும்போது வயசு காரணம் காட்டி இது வேண்டான்னு சொல்ல முடியுமா? கௌதம் பழனிசாமி தான் எனக்கு ஒரு நல்ல சாய்ஸ். நண்பா, டென்ஷன் ஆகாம கொஞ்சம் கூலா யோசிச்சு பாரு. மதுபிதா கல்யாணத்தை எப்படியாவது பண்ணி வைக்கணும்னு இப்பதானே சொல்லிட்டு இருந்த. ஒரு நாள் நடந்த ஒரு பிரச்சனைக்கு நீயே பிராயச்சத்தை செய்ய ஒரு அருமையான சான்ஸ் உன்ன தேடி வந்திருக்கு. அண்ணே, நடந்ததெல்லாம் மதுமிதா மனசுல வச்சிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்கல்ல, அதுக்கு சான்ஸே இல்லன்னு. ஒருவேளை அப்படி மனசுல வச்சிருந்தா அவங்க ஜீவாக்கும் மாயாவுக்கும் நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துருப்பாங்களா? கரெக்ட், கரெக்டா சொன்னாங்க. ஆமாப்பா, அவ கஷ்டத்தையும் தாண்டி நம்ம ஃபேமிலிய பத்தி யோசிச்சிருக்கா. ஒன்னால அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்ல. அவ ஃபேமிலிக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறான்னு உனக்கே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு மட்டும் தானே நீ இவ்வளவு நாள் ஆசைப்பட்ட. அக்கா, உனக்கு பிடிக்கலன்னா சொல்லுக்கா, அதை எதிர்த்து நான் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். உங்க அக்கா சொல்லி அந்த ஆளை நீ தேடி வந்திருக்க. நீ சொன்ன மாதிரி யாரையும் இங்க நான் பார்த்ததில்ல. நான் பார்க்கலையா? அப்ப அக்கா என்னத்துக்கோசரம் இந்த விலாசத்தை குத்தி இப்படி ஒரு பேரையும் சொல்லிச்சு? அக்கா தப்பா சொல்லிருக்காதே. என்ன பரமேஸ்வரா, நீ என்னமோ நான் தேடி வந்த ஆளை காமிக்கிற மாதிரி அந்த வில்வத்தை என் முன்னால கொண்டு வந்து போட்ட. அது பறந்து போக போக எனக்கு வழிதான் காட்டுதுன்னு நினச்சி நானும் வந்தேன். ஆனா அது எதேச்சியதான் நின்றுக்கும் போலகுது. எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு எதை தின்னா பித்தம் குறையும்னு யோசிக்கவே முடியலையே. என்னம்மா, ஏதோ தீவிரமா யோசிக்கிற மாதிரி இருக்கு. இப்படி தனியா பித்து பிடிச்ச மாதிரி வந்து நிக்கிறேன்னா ஏதாவது பெரிய பிரச்சனையா தான் இருக்கும் போல இருக்கு. என்னங்க நீங்க, நீங்களும் என்ன பித்துன்னு சொல்லிட்டீங்க. எங்க அக்கான்னு சொன்னல, அவங்கள ஒரு கும்பல் சொத்துக்கு ஆசைப்பட்டு கொன்னுருச்சு. அவங்க எங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கொல்லணும்னு பாக்குறாங்க. அதுக்கு நான் குறுக்கால நிக்கிறேன்னு முதல்ல என்ன கொல்றதுக்கு பாக்குறாங்க. அது மட்டும் இல்ல, எங்க மாமாவுக்கு அந்த கொலகாரங்க யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால அவரையும் கொல்ல பாக்குறாங்க. அவங்களாண்டிருந்து எங்க குடும்பத்தை காப்பாத்த நான் போராடி நிறுகிறேன். இந்த உலகத்துல எல்லாமே ரெண்டு ரெண்டா தான் இருக்கும். பகல் இரவு, இன்பம் துன்பம். அதே மாதிரி நல்லதுன்னு ஒன்று இருந்தா கெட்டதுன்னு ஒன்று நிச்சயமா இருக்கணும். அதானே இருக்க? அதனால உன்னோட பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ண உங்க அக்கா சொன்ன ஆளை தேடி வந்திருக்க. ஆமாங்க. அப்போ நீங்க அவரை இங்க பாத்துருக்கீங்களா? நான் இந்த கோயிலே கதின்னு கிடக்கிற ஆளு. நீ சொன்ன மாதிரி அப்படி யாரையுமே நான் பார்த்ததில்ல. பொம்மி அக்கா சொன்ன விலாசம் இதுதான். ஆனா அக்கா சொன்ன மாதிரி ஆளு இங்க இல்லன்னு இவர் சொல்றாரே, இப்ப என்ன பண்றது? ஆமா, நீ ராணி தான? என்ன யோசிக்கிற? என்னடா இது, நம்ம பேரை இவர் எப்படி கரெக்டா சொல்றாரு? அம்மா, உங்களுக்கு எப்படி என் பேர் தெரியும்? என்னம்மா அப்படி கேக்குற? நீ பக்கத்துல இருக்கிற குப்பத்துல தானே வளர்ந்த. உங்க அம்மா அப்பாவை கூட எனக்கு ரொம்ப நல்லா பழக்கம். இந்த ஆளு நம்மளாண்டே கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றானே.
நான் இந்த குப்பத்துல இருந்ததெல்லாம் நெசம்தான். ஆனா நான் அனாதையா இங்க பக்கத்துல இருக்கிற ஆசிரமத்துலதான் வளர்ந்தேன். அது எனக்கு தெரியாதா? 10 வயசுல உங்க அப்பா செத்துட்டாரு. அதுக்கப்புறம் உங்க அம்மாவும் இறந்துட்டாங்கன்னு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க உன்னை அனாத ஆசிரமத்துல சேர்த்தாங்க. குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் இந்த குப்பத்துல வந்து தனியா தங்கியிருக்க. நெசமாவே என்ன உங்களுக்கு தெரியுமா? ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். வா அபி. அப்புறம் அபி, சுடர் எங்க போயிருக்கா? ஆளே காணோம். ஏதாவது வேலையா இருப்பாங்க கவின். சுடர், நீ இங்கே இருக்க? நாங்க உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? என்ன எதுக்கு தேடிட்டு இருந்தா? என்னோட டிரெஸ் அயன் பண்றதுக்கு தான். ஏய், என்ன சிரிப்பு? நான் யார் தெரியுமா? உங்களோட கேர் டேக்கர். அந்த ரெஸ்பெக்ட் இருக்கணும் உங்களுக்கு. என்ன சுடர், உன் பேச்சே ஒரு தினசா இருக்கு. இனிமே அப்படிதான் இருக்கும். நீங்க எல்லாரும் என்கிட்ட ரெஸ்பெக்டோட தான் நடந்துக்கணும், புரியுதா? சுடர், நீ ஏன் ஒரு மாதிரி பேசுற? பழைய சுடர் மாதிரியே இல்லையே, என்னாச்சு உனக்கு? அது வந்து அஞ்சலி, நான் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சேனா அது ஒரு மாதிரி கிக்கா இருந்துச்சா, நல்லா இருக்குன்னு திரும்ப ஒண்ணு குடிச்சேனா அதுவும் கிக்கா இருந்துச்சா, திருப்பி இன்னொன்னு குடிச்சேனா இன்னும் கிக்கு ஏறுச்சா. நீ சொல்றது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அதெல்லாம் உங்களுக்கு புரியாது காவியா. இத குழந்தைங்க யாரும் ட்ரை பண்ண கூடாது. அபி, நீ ஸ்கூல்ல தானே படிக்கிற? அது என்ன லிப்ஸ்டிக்? காவியா, ஒழுங்கா படிக்கணும். சும்மா கேம் விளையாடிட்டு இருந்தானு வெயி தொலைச்சிருவேன். அஞ்சலி, உனக்கும் சொல்றேன், நீ ரொம்ப வாய் பேச கூடாது, புரியுதா? அபி, இந்த சுடைக்கு ஏதோ ஆயிடுச்சு போல. இனிமே நாம இங்க இருந்தோ டேஞ்சர் தான். வாங்க போயிடலாம். போயிடலாம். ஏய், என்ன குசு குசுன்னு பேசுறீங்க? ஒண்ணும் இல்ல சுடர், உன்ன அது ராமைய கூப்பிடுறாரு பாரு. எங்க? அங்கதான் இருக்காரு பாரு. இது எப்படி வைங்கம்மா? அந்த பூத்தட்டை எடுத்துருவாங்க, அந்த பழத்தட்டையை எடுத்துருவாங்கம்மா. இப்படி வைமா. அது அங்கே வைமா. என்ன எப்படி நடந்து வரா? அங்க வைங்கம்மா. பாக்குறதுக்கு ராமையா மாதிரியே தெரியுது. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மனோகரி மேடம் பத்தி பெருமையா பேசும்போது அவங்களே வந்துட்டாங்க. என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க? என்னன்னு தெரியல மேடம். நான் சில்லுன்னு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சேனா அது ஒரு மாதிரி கேக்க வந்துச்சா, நல்லா இருக்கும்னு திரும்பவும் ஒண்ணு குடிச்சேன், என்ன கேக்கு ஏறிடுச்சு. அப்புறமும் இன்னொன்னு குடிச்சேன், இன்னும் நல்ல கேக்கு ஏறிடுச்சு. இப்போ அப்படியே மிதக்குற மாதிரி இருக்கு. சரி சரி, உன் நிலைமை சரியில்லாம இருக்கு.
முதல்ல போய் தூங்க. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். செல்வி, அம்மா இவளை கூட்டிட்டு போய் படுத்து. சரிங்க, ஒரு நிமிஷம். ஆமா, இன்னைக்கு என்ன நல்ல பல பலன்னு பட்டு புடவைலாம் கட்டிக்கிட்டு இவ்ளோ தங்க நகைய மாட்டிக்கிட்டு ஏதோ கல்யாண பொண்ணு மாதிரி ரெடி ஆயிருக்கீங்க. நிச்சயமாவே கல்யாணம் பண்ண போறீங்களா? உங்களுக்கு எழில் சார் கூட இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போறது நான் மறந்துட்டேன். ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ற வயசா? என்ன என்ன காலேஜ் பொண்ணு மாதிரி இடுப்புல ஒட்டியானோ, காதுல ஜுமுக்கு, தலையில நாத்து சுத்தி, இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் உங்களுக்கு தெரியல? ஏய், நான் இன்னைக்கு ரொம்ப நல்ல மூட்ல இருக்கேன். தேவையில்லாம போதையில ஏதாவது உளறிட்டு என்ன டென்ஷன் பண்ணாத. ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. அது எப்படி மேடம்? இன்னும் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி நிறைய இருக்கு. கையோட அந்த குட்டி பிசாசுங்களை ஏதாச்சும் ஹாஸ்டல்ல கொண்டு போய் தான் விடுவேன். அதுக்கு இப்ப என்ன பண்ணணுங்கிற? சூடார் இருக்கிற வரைக்கும் நடக்காது. அப்படிலாம் நடக்க விட்டுருவேனா? என்னடி பண்ற? சாரி மேடம், ஆக்சுவலா நான் உன்னத்தம் அடிச்சிருக்கணும். தெரியாம செல்வி அடிச்சிட்டேன். சுடர், இப்ப நீ போறியா இல்லையா? விடுங்க மேடம், நானே போயிடுறேன். மேடம், ஆக்சுவலி என்னனே தெரியல, உடம்புலாம் ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு இருக்கு. எதுவுமே பண்ணல மேடம், ஜில்லுன்னு ஒரு கூல் ட்ரிங்க் தான் குடிச்சேன். அது ஒரு மாதிரி கேக்கா இருந்துச்சா, திரும்பவும் இன்னொன்னு குடிச்சேன். ஐயோ, திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாளே. மறுபடியும் ஒன்னு குடிச்சேனா? இலவசமாக பாருங்க உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை. இனி மிஸ் பண்ண தேவையில்லை, ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஆண்டி, நீங்க சொன்ன மாதிரி இந்நேரம் மகா ஃபயர் ஆக்சிடென்ட்ல சிக்கி கருகி கட்டையாயிருப்பாள்ல? ஆமாடி, அந்த நல்ல செய்திய காதால கேக்கதான் மாட்டிக்குவோம். போய் பாதி நாள் மேல ஆயிடுச்சு, இன்னும் அவ கதை முடியாம இருக்கும். எல்லா வேலையும் இந்நேரம் முடிஞ்சிருக்கும் ஆண்டி, நீங்க பயப்படாம போன் பண்ணுங்க. அப்படியா சொல்ற? ஆமா ஆண்டி, அந்த ஆள் என்ன மூல இல்லாதவனா? இடம் பொருள் ஏவல் தெரியாம பேசுறதுக்கு தனியா இருந்தா போன் எடுத்து பேச போறான், கூட ஆள் இருந்தா தனியா வந்து பேச போறான். நீங்க எதை பத்தியும் யோசிக்காம போன் பண்ணுங்க ஆண்டி. சரி, பண்ற. ஓகேவா? மூச்சு விட ஒண்ணும் சிரமம் இல்லையே. இனி ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நல்லா ப்ரீத் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இனி இந்த ஃபயர் இன்ஜரி மட்டும்தான், ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு ஆயில்மென்ட் போட்டா சரியாயிடும். தேங்க்ஸ் டாக்டர். டாக்டர் எங்க இருட்டுங்க, இப்ப ரிமூவ் பண்ணனும்னு டாக்டர் சொல்லுவாங்க. இல்ல, எடுத்துறலாம். இனிமே அவங்களால ஃப்ரீயா ப்ரீத் பண்ண முடியும்.
தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்ஸா? எதுக்கு? என்ன காப்பாத்தினதுக்கு தான் டாக்டர். நான் உங்களை காப்பாத்தினேனா? நான் ஒன்னும் நெருப்புக்குள்ள பூந்து உங்களை தூக்கிட்டு வரலையே. சார் தான் தூக்கிட்டு வந்தாரு. ஏன் அவர் அப்படி பாக்குறீங்க? என்கிட்ட சொன்ன தேங்க்ஸ் அவருக்கு சொல்லுங்க. தேங்க்ஸ் வெற்றி. விக்ரம பார்க்காமே நான் செத்துருவேன் நினைச்சேன். நல்ல வேலை கடவுள் மாதிரி வந்து என்னை காப்பாத்திட்டீங்க. வெற்றி, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? வீட்டுல உங்களை காணோம்னதும் உங்க அக்கா கிட்ட தான் கேட்டேன். அவங்க தான் நீங்க ஆபீஸ்க்கு அவசரமா போனதா சொன்னாங்க. அத ஒரு சந்தேகத்துல உங்களை தேடி வந்தேன். ஆமா, எப்படிங்க இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு? தெரியலங்க. தெரியலையா? நேத்து உங்களை ரவுடிங்க கொலை பண்ண பார்த்தாங்க. இன்னைக்கு என்னடானா இங்க வர வச்சு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கானுங்க. அடுத்தடுத்த நாள் இந்த மாதிரி பண்றாங்கன்னா உங்களுக்கு எப்படி இங்க தெரியாம இருக்கும்? உங்களுக்கு என்னன்னு தெரியும், சொல்லுங்க. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் இப்பொழுதும். மாமா வாங்க. மாமா, நாளைக்கு அரேஞ்ச்மெண்ட்க்கு வேற ஏதாவது பண்ணணுமா மாமா? எதுக்கு பண்ணணும்? ஃபங்க்ஷன் இருக்குல்ல மாமா. இது எதுக்கு நடக்குதுன்னே தெரியல. இந்த கல்யாணமே நடக்க போறது இல்ல. என்ன மாமா நீங்க இப்படி சொல்றீங்க? தனா கல்யாணம்? தனா கல்யாணம் நடக்கும், ஆனா சீனு சாரு கல்யாணம் நடக்காது. ஏன் மாமா? மச்சான் சொன்ன மாதிரி சீனு கல்யாண பதட்டத்துல தான் இருக்கான். ஆனா நடக்க போகுதுன்னு இல்ல, நடக்க கூடாதுன்னு. மாமா நீங்க சொல்றது புரியல. அவன் மனசுல நீ இருக்கும் போது அவன் எப்படிமா சாருவை கல்யாணம் பண்ணிப்பான்? எனக்கு எல்லாம் தெரியுமாயா, சீனு சொல்லிட்டான். இந்த குடும்பத்துக்காக நீ கல்யாணத்தை நிறுத்தின, ஆனா சீனுவை பத்தி நீ கொஞ்சமாவது யோசிச்சியா? சாரு கூட அவனுக்கு நல்ல லைஃப் கிடைக்கும் மாமா. இந்த பாருமாயா, எனக்கு பெருசா படிப்பறிவு எல்லாம் கிடையாது. இருந்தாலும் சொல்றேன், பொருந்தாத அச்சாணிய மாட்டினா ஒரு வண்டி ரொம்ப தூரம் போகாது, கொடை சாஞ்சி விழுந்துடும். அந்த மாதிரி மனசு பொருந்தாத ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அந்த வாழ்க்கையும் ரொம்ப காலம் நிலைக்காதுமா. புரியல? ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்க முடியாது. பயப்படாத, இத நான் மச்சாங்கிட்டையெல்லாம் சொல்ல போறது இல்ல. ஆனா ஒன்னு சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்காது. மாமா, நம்ம ஃபேமிலியோட கௌரவம். நான் இந்த குடும்பத்துக்கு வெளியே இருந்து வந்தவன், எனக்கு என் பையன் வாழ்க்கை தான் முக்கியம். இந்த கல்யாணம் நடக்காதுமா? நடக்கவே கூடாது, நடக்கவும் விடமாட்டேன், கண்டிப்பா விடமாட்டேன். மாமா, இப்படி இந்த வீட்டை பாக்கிறதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்னத்த புதுசா இந்த வீட்டை பாக்குற மாதிரி சொல்றீங்க? அது இல்ல மாப்பிள்ள, சொந்த பந்தம் எல்லாம் பெருசாகிட்டே போகுது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீட்டில் ரெண்டு கல்யாணம் நடக்க போகுது. அடுத்து இருக்கிறது நம்ம மாயாதான். அதுக்கு என்னம்மா, நல்ல பையன் அமைஞ்சிட்டா சீக்கிரமே மாயாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அதான் நல்ல பையன் இங்கேயே இருக்கானே. மாமா இங்கேயா? அது இல்ல, இந்த ஊர்லயே நல்ல பையனா ஒருத்தன் இருப்பான்னு சொல்ல வந்த. முதல்ல இந்த கல்யாணத்தை பத்தி பேசுவோம். இனிமே பேசுறதுக்கு என்னமா இருக்கு? கல்யாண வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம்ல. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் இப்பொழுதும். எல்லார் முன்னாடியும் நான் அப்படி சொன்னதுல உங்களுக்கு கோவமா பெரியப்பா?
நம்ம குடும்பத்துல ஒரு முடிவெடுக்கும் போது உன்னோட கருத்தை சொல்ல உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு மாயா. தேங்க்ஸ் பெரியப்பா. ஆனா நீ சீர் கொடுக்க வேணாம்னு சொல்றத என்னால புரிஞ்சுக்க முடியல. அப்படி கொடுக்கறது தப்பில்லையா பெரியப்பா? இது வழக்கத்துல இருக்கிறது தானே. வசதி வாய்ப்பு இல்லாதவங்க கிட்ட வற்புறுத்தி கேக்குறது தான் தப்பு. அப்போ பணம் இல்லாதவங்க என்ன செய்வாங்க பெரியப்பா? எத்தனையோ இடத்துல சில பொண்ணு பெத்த பேரண்ட்ஸ் அவங்க பொண்ணுக்கு மேரேஜ் பண்றதுக்கு கூட காசு இல்லாம இருப்பாங்கல்ல. அது புரியுது மாயா. ஆனா அதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும்? வசதியா இருக்கிறவங்க இந்த மாதிரி டௌரி வாங்குறதையும் கொடுக்கறதையும் ஸ்டாப் பண்ணாலே போதுமே. மத்த யாரும் வாங்கவும் மாட்டாங்க. ஆனா இது காலங்காலமா இருக்கிற பழக்கம். தப்பான பழக்கமா இருக்கும் போது மாத்திக்கிறதுல ஒண்ணு தப்பு இல்லையே பெரியப்பா. அது மட்டும் இல்லாம இப்படி காசு நகைன்னு கொடுக்கறப்போ நம்ம தனாவுக்கு நாமளே ஏதோ விலைய முடிவு பண்ணி விக்கிற மாதிரி ஆகாதா? சாரி பெரியப்பா, நான் உங்களை இன்சல்ட் பண்றதுக்காக இப்படி சொல்லல. ஒரு மேரேஜ்ல பையன் பொண்ணு ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுல பொண்ணுங்களுக்கு மட்டும் நகை பணம் கொடுக்கறது எப்படி சரியா இருக்கும்? நம்ம வீட்டு பொண்ணு அங்க போய் சந்தோஷமா இருக்கிறதுக்காக வேண்டிதான். மேரேஜுக்கு அப்புறம் அவளை நல்லா பாத்துக்க வேண்டியது அவ ஹஸ்பண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி தானே பெரியப்பா? அதுக்கு நாம எதுக்கு பணம் கொடுக்கணும், நகை கொடுக்கணும்? பழைய சினிமா புக்ஸ் இதுல எல்லாம் ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டு காதல் இருந்தாலே போதும், அன்பு பாசம் இதெல்லாம் இருந்தாலே போதும் தான் நான் படிச்சிருக்கேன். ஆனா இந்த ஜெனரேஷன் வரைக்கும் மேரேஜ் ஒரு பிசினஸா தொடர்ந்துகிட்டு இருக்கு. பொண்ணு நிறைய நகை பணத்தோட வரணும்னு நினைக்கிறாங்க. பையன்கிட்ட கார் இருக்கணும், வீடு இருக்கணும்னு டிமாண்ட் வைக்கிறாங்க. அப்புறம் எப்படி அந்த மேரேஜ் வாழ்க்கை ஹாப்பியா இருக்கும்? நீ சொல்றதுலாம் நியாயம் இருக்கு. ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுக்கு என்ன கொண்டு வரான்றத வச்சுதான் அவளுக்கு மரியாதையே கிடைக்கும். இப்ப நாம கொடுத்து அனுப்புற காசு நகை சீரெல்லாம் ஒரு டைம்ல இல்லாம போயிடுச்சுன்னா அந்த பொண்ணுக்கான மரியாதை போயிடுமா பெரியப்பா? ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னத்த அந்த வள்ளி ஓவரா போறாளா? அவ வெறும் வாய்ஸ் அவடால் கண்மணி, அவளால என்ன என்ன செய்ய முடியும் சொல்லு. சும்மா சாம்பிளுக்கு நான் ஒரு டிராமா போட்டேன்னு வெயி. அவ அண்ணன் அவ கண்ணத்தை பழுக்க வச்சிருவான். ஏதோ பாவம்னு விட்டு வச்சிருக்கேன். அவ கிடக்குறா என்னடி பத்து நாள்ல கல்யாணம் சொன்னீங்க? எந்த வேலையும் நடக்கிற மாதிரி தெரியல. என்னமோ விளம்பர படம் எடுக்கிறத பத்தி மும்முரமா பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்குது, வெளியிலதான் தெரியல. எதுக்கடி இப்ப சிரிக்கிற? அவரு நேத்து நைட் இந்த விளம்பரத்தை பத்தி சொன்னாரு. நான் தான் பெரிய ஆர்டிஸ்ட் யாரும் வேண்டான்னு சொன்னேன். நான் எதுக்கு சொல்றேன்னு கூட யோசிக்காம அப்படியே அதை சொல்லிட்டாரு. என்ன, அவரே அந்த ஆட்ல நடிக்க வச்சு அந்த ஆடை கெடுக்கலாம் நினைச்சேன். உஷாராயிட்டாரு. கண்மணி, எப்பவும் இதே மாதிரி அவனை கைக்குள்ளேயே வச்சுக்கோ. என்ன, அது ரொம்ப முக்கியம். அதை விடுங்கத்த. இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. என்னடி அது? வீரா கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு என் மாமனார் வாக்கு கொடுத்திருக்காருல்ல? ஆமா. அந்த வாக்க காப்பாத்துறதுக்குள்ள அவர் கண்ணு மொழி பிதுங்கி நிக்க போறாரு. ஏண்டி, வீராவை அப்படி வெறும் கையோட அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்க முடியுமாத்த? அவளுக்கு சீர்சனத்தை செய்யணும்ல. அவ எதுவும் வேண்டாம்னு சொன்னாலும் நான் விட்டுருவேனா? பெருசா செய்ய போறேன்.
அதான் மாப்பிள்ள வீட்லயே வேணாம் சொல்லிட்டாங்களே, அப்புறம் எப்படி? அப்படிதான் சொல்லுவாங்க. அதுக்காக எதுவும் கேட்காம விட்டுருவாங்களா என்ன? செம ஆளுடி நீ. ஒரு பக்கம் தங்கச்சி நல்லா செட்டில் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, இன்னொரு பக்கம் அந்த ராமச்சந்திரனை டார்ச்சர் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, அப்படிதானே? ஏண்டி, ஒருவேளை ராமச்சந்திரனை இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லத்த. அவருக்கு இருக்கிற குற்ற உணர்ச்சிக்கு அவரோட சொத்தை மொத்தமும் எங்களுக்கு எழுதி கொடுத்தாலும் தீராது. அதுதான் நம்ம பலம். ஆனா இதுல என்ன கொடுமைனா, இதெல்லாம் அவரு வெளியே சொல்லாம தான் செய்ய போறாரு. திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி வலிக்குதுன்னு வெளியே கத்த கூட முடியாது. ஆட்ல நடிக்க போறியா? ஆமா. அதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, நம்ம ஃபேமிலிக்கும் ஒத்து வராது, வேணாம்னு சொல்லிடு. நம்ம ஃபேமிலியா? ம், நம்ம ஃபேமிலி தானே. வேணாண்டி, முடியாதுன்னு சொல்லிடு. என்ன முடிவு எடுக்கணும்னு எனக்கு தெரியும், நீ போய் வேலையை பாரு. வேணான்றல்ல. என்ன நீ கண்டிஷன்லாம் போடுற? என்ன திமுறா? முதல்ல இதெல்லாம் கேக்குறதுக்கு நீ யாரு? நீ கடையோட ஓனர் பையனா இருக்கலாம், ஆனா இங்க வேலை பாக்குறவங்களோட பர்சனலுக்குள்ள மூக்க நுழைச்சிட்டு இருக்காத. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை, ஜி5-ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மாரா, எங்கடா கிளம்பிட்ட? வேற எங்க போவேன், கடைக்கு தான். கடைக்கா? மணி 8 கூட ஆவலடா. அதுக்கு என்ன பண்றது? மாரா, உனக்கு என்னடா ஆச்சு? வர வர கடையே கதின்னு கிடக்குற. என்ன பண்றது, அவன் மூஞ்சிய பார்க்காம இருக்க முடியலையே. வாங்க மட்டும்தான் அவளை பார்க்க முடியும். சரி, அதெல்லாம் போட்டோம். நீ அந்த பொண்ண மறுபடியும் பாத்தியா? என்னடா சொன்னா? அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்டியா? இல்லாம என் நிச்சயம் பண்ணிருப்பாங்க. நான் பேசுறேன். நீ இருந்தாலும் அந்த பையனுக்கு முன்னாடியே அவளுக்கு உன்ன தெரியும்ல. அவகிட்ட முத முதல்ல உன்ன பிடிச்சிருக்குன்னு நீ தானே சொன்ன? அதுக்கு டேய், இன்னும் அவ கழுத்துல தாலி ஏறலையே. அது வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு, நீ போய் பேசு. ஒரு நாள் நல்ல வார்த்தை சொல்லி என்ன திருத்துவேன்னு பார்த்தா நீ என்ன கெடுத்து விடுற? நீ எல்லாம் ஒரு அத்தையா, ஜாலியா சொல்ற, அதுல எவ்வளவு ரிஸ்க் இருக்கு தெரியுமா? அடே, என்னடா நீ வயசானவங்க மாதிரி? ரிஸ்க் இல்லாம லைஃப்ல எதையுமே சாதிக்க முடியாது. நீ பேசு, நல்லதே நடக்கும். இங்க பாரு, என்னால உன்னை இப்படி பார்க்க முடியலடா. அதுக்கு என்ன வேணாம் பண்ணலாமா? தப்பே இல்லடா. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு உன் சந்தோஷம்தான் முக்கியம். இங்க பாரு மாரா, நீ ஒரு தப்பான பையனா இருந்திருந்தா இந்த காதல் கத்திரிக்காலாம் எதுக்கு ஒரு பொண்ணு வாழ்க்கையை ஏன் கெடுக்கிறேன்னு நானே வேணான்னு சொல்லிருப்பேன். அந்த பொண்ணு எப்படி வேணா இருக்கட்டும், ஆனா அவ என் மாரனை கட்டிக்கிட்டா அவ கண்டிப்பா நல்லா இருப்பா. ஆனா ஒன்னு சொல்லவா, என்ன கெடுக்கறதே நீதான். என்னடா உங்க அப்பா மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்ட? இப்ப எதுக்கு அவரை தேவையெல்லாம் ஞாபகப்படுத்துற? அதுவும் சரிதான், உங்க அப்பா இருக்காரு, ஊர்ல இருக்க பொண்ணெல்லாம் தேடி 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 மாப்பிள்ள பாத்து வைப்பாரு. வீட்டுல ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்களே, அவங்க வாழ்க்கைக்கு என்னங்கறத மறந்துடுவாரு. இத போய் அவர்கிட்டயே சொல்லு. எதுக்கு? அப்புறம் நீ யார காதலிக்கிறேன்னு தேடி கண்டுபிடிச்சு அவகிட்ட போய் என் புள்ள ஒரு குடிக்கார அவளா வேணாமான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைக்கிறதுக்கா? இப்ப மட்டும் என்ன, அதத்தான் பண்றாரு. என்ன சொன்ன? நேரமாச்சு, கடைக்கு போகணும். வழி என்ன? நில்லு. ஐயோ, சொன்னது அத்தை கேட்டுருச்சு போலயே. மாரா, இன்னைக்கு நம்ம கடைக்கு விளம்பரப்படம் எடுக்கிறீங்களாமே. வீரா கூட நடிக்கிறாளாமே. நல்ல நடிப்பாளடாவ. நான் ஷூட்டிங் எல்லாம் பார்த்ததே இல்ல, பாக்கணும்னு ஆசையா இருக்கு. என்னையும் கூட்டிட்டு போறியா? டிவில போடுவாங்க, அதுல பாத்துக்கோ. டேய், டிவில பார்த்தா நேர்ல வந்து பாக்குற மாதிரி இருக்குமா? என்னையும் கூட்டிட்டு போடா, நான் வரேன். அதெல்லாம் வேணாம் தே, எடுத்ததே திரும்ப திரும்ப எடுத்துட்டு இருப்பாங்க, உனக்கு போர் அடிக்கும். வீட்டுல 1008 வேலை கிடக்கு, நீ அத பாரு. அப்ப என்ன கூட்டிட்டு போக மாட்டேன். சென்டிமெண்ட் தே, இங்க பாரு, நானே டென்ஷன்ல இருக்கேன். இன்னும் ராகவ கிளம்பாம தான் இருக்கான், நீ அவங்க கூட வேணா வா. பை. மா சார், கண்டினியூட்டி எல்லாம் கொஞ்சம் கரெக்ட்டா நோட் பண்ணீங்கமா? ஆ, நோட் பண்ணிட்டு இருக்கேன் சார். நீங்க ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுருக்கீங்க, பிளாக் கலர் பேண்ட் போட்டுருக்கீங்க. ஆர்டிஸ்ட் கண்டினியூட்டி பார்க்க சொன்னா எனக்கு கண்டினியூட்டி பார்த்துட்டு இருக்கேன். நாமா நீ? சாரி சார்.
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.